சத்குரு சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டெய்லி பாத்திரம் தேய்க்கிறோம், துணி துவைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இவ்வளோ தான் செய்கிறோம். வேறு ஏதாவது பக்தி பண்ணுறோமா? சாமி வேண்டுறோமா? பாருங்கள், சாமியே நம்மளுக்கு பயந்துக்கிட்டு கேட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ளே உக்காந்துட்டுருக்காரு. நம்மளை பார்த்தா சாமிக்கே பயம் வந்துருச்சு. அவ்வளோ வந்து மோசமாக இருக்குமா நம்மோ? இல்லவே இல்லை. பக்தி பண்ண ஆரம்பிங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, கதைகள்லாம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் நீங்கள் படித்த ராமாயண மகாபாரதத்தில் இருக்கிற குட்டி குட்டி கதையாக சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நல்ல விதப்படுத்துங்க. நம்மளும் பெரியவங்களும் சின்னவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுங்க. நீங்களும் பெரியவங்கக்கிட்டேருந்து, உங்களுடைய பாட்டி தாத்தா அவங்க பெரியவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. நிறைய கற்றுக்கிறதுக்கு கடல் அளவு இருக்குது நம்மளுக்கு, ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் நிறைய கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சும்மா லாக்டவுனு நம்ம எப்போவுமே இருக்கிறது தான், சாப்பிட்றது தூங்கிறது. வெளியில் போவோம், இப்போ வெளியில் போகாமல் வீட்லேயே உட்காந்துட்ருக்கோம். பாருங்கள், பட்சிங்கள்லாம், பட்சிகள் அப்புறம் மிருகங்கள் அப்புறம் எல்லாம் ஜாலியாக அவங்கெல்லாம் வெளியில் உலாவிட்டுருக்காங்க. பொல்யூஷன் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம அவ்வளோ சிரமப்படுத்தியிருக்கோம் எல்லாரையும். ஒரு ரெண்டு குட்டி கதை சொல்கிறேன், இதுலேருந்து நம்மளும் பக்தி பண்ண கற்றுக்கணும். ஒரு சின்ன பொண்ணு வந்து நெசவு தொழிலாளர்களுக்கு, ஒரு பொண்ணு ஸ்ரத்தையாக அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு வீட்டில் வந்து ராட்டினம் ஓட்டி நூல் நூற்றுக்கிட்டு இருப்பாளாம். அப்போ அந்த தெரு வழியாக ஒரு பெரிய முனிவர்னு வச்சுக்கோங்க, ஒரு ஞானி, பாட்டு பாடிக்கிட்டே போவாராம், தினமும் பாடுவாராம். பாடுறச்சா அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு, இந்த பொண்ணு கிடுகிடுன்னு ஓடிப்போய், சுவாமி எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னடா அது, இந்த பொண்ணு திடீர்னு நம்மளை கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போனவுடனே வாசலில் இந்த பொண்ணுன்னா அந்த குழந்தை, ரொம்ப பெரிய பொண்ணுலாம் நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 14 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க, 14-15 வயசு யவனம். என்ன பண்ணியிருக்கா, கிடுகிடுன்னு அந்த ஞானி காலில் பாத பூஜை பண்ணி காலெல்லாம் அலம்பி பூவெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாப்பிட்டு உபசரிச்சிருக்கான். அப்போது சாப்பாடு உபசரிக்கிறச்சு பாட்டு பாடிண்டே பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படி இந்த பாட்டெலாம் நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே, நீங்கள் போகும்போது இந்த தெருவில் போகும்போதே நான் வந்து காதில் கேட்பேன் நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்கன்னு, அது ஒவ்வொரு நாளாக மனப்பாடம் பண்ணி இந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப புல்லரிச்சு போயிருக்காரு. அப்போது அவர் சாப்பிட்டு கையெழம்பரிச்சா ஒரு இடத்துல நூல் கண்டா வெட்டி 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 நூலாக இருந்திருக்கு. என்ன இதெல்லாம் இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, என்ன குப்பை இது? சாமி அது குப்பை இல்லை, டெய்லி நான் பாட்டு வந்து பாடும்போது ராட்டினம் நெஞ்சிக்கிட்டே பாடுவேன், நூல் நூற்றுக்கிட்டே பாடுவேன். அப்போ கண்ண பெருமாள் வந்து குழந்தையாக வந்து இந்த நூல் அறுத்து அறுத்து போடுவார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு உடனே என்ன பொய் சொல்லுது பாரு, இந்த குழந்தை சின்ன வயசில் பாட்டு பாடுறேன்னு விட்டுட்டு என்ன சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா வந்து, இல்லை சாமி, நிச்சயமாக வந்து கடவுள் வந்து கண்ணை குழந்தையாக வந்து இந்த நூல் நூக்கரிச்சு இந்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டுருவாரு, பாட்டு பாட பாட வெட்டி போட்டுருவாரு. அப்படியா, அப்போ எனக்கும் அந்த கண்ணனை வந்து காமி, நானும் பார்க்குறேன், நானும் தானே பாட்டு பாடுறேன், நான் பாடுறேன், கண்ணனை வர சொல். அப்போ இவர் பாடுறாரு, கண்ணன் வரமாட்டுறாரு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறது, கண்ணனை வந்து கூப்பிடுறது, என்ன நீங்கள் வரமாட்டீங்க, எனக்காக வந்து என்னுடைய குரு, அவர் தான் நான் குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவரை வந்து அவருக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கண்ணை வந்து நான் காட்சி கொடுக்க மாட்டேன், வேணா உனக்காக நான் வந்து இந்த நூலை வந்து வெட்டுறம்பாரு, அந்த நூல் வெட்டினதை காமிக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு. சரின்னு இவர் சொல்கிறார், பரவாயில்ல எனக்கு அவ்வளோதான் கொடுப்பேனே, கண்ணனை பார்க்க தெரியல எனக்கு, எனக்கு வந்து எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல கடவுள், எனக்கு அந்த நான் வந்து பக்தி பண்ணது பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு இவர் பாட்டு பாடுறாரு. அந்த நூலை வெட்டி 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 கீழே போட்டுக்கிட்டே இருக்காரு கண்ண பகவான். இந்த குழந்தைக்கு கண்ணில் தெரியுறது, பகவானை தெரியுறது, குழந்தை கண்ணனா வந்திருக்கார் தெரியுது. ஆனால் இவருக்கு அந்த காட்சி பார்க்க முடியல. ரொம்ப வருத்தத்தோடு, பரவாயில்ல இந்த நூல் வெட்டுறதையாவது நான் பார்த்தேன் கண்ணை, என்னுடைய அகங்காரத்தினால நான் வந்து இப்படி வந்து யாசகம் கேட்குற மாதிரி கேட்டு பாட்டு பாடினேன், ஆனால் இந்த குழந்தை பக்தி பண்ணி எப்படி பாருங்கள் உங்கள் தரிசனத்தை பெற்றுட்டா, எனக்கு நீங்கள் நூல் வெட்டினதை தான் தெரிஞ்சுது, இது போதும் எனக்கு வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் இனிமேலேருந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடிக்கிட்டே போயிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது நம்மளுக்கு, பக்தி பண்ணினோம்னா எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டுருவோம். பூட்டெல்லாம் அவுத்து விட்டுருவாங்க, லாக்டவுன்லாம் அவுந்து போயிடும் நம்மளுக்கு, கட் அவுந்துடும். நம்ம பக்தி பண்ணுறதை கற்றுக்கணும்.
இன்னொரு கதை சொல்கிறேன், ரெண்டு கதை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இன்னொரு கதை சொல்கிறேன். பெரியவா வந்து நான் இப்போ அப்பப்போ உங்களுக்கு நிறைய பெரியவா உடைய கதை சொல்ல போகிறேன், நீங்களும் வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பீங்க, ஆனாலும் நான் சொல்கிறேன். பெரியவா வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு உபன்யாசர் வந்து ராமாயணம் பற்றி சொல்கிறாரு. பெரியவா அதை ஆனந்தமாக கேட்டு லைச்சின்னு இருக்கா. ஐயோ எவ்வளோ சூப்பராக பாடுறாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ராமாயணத்தை கேட்டுட்டு உடனே கை தட்டுறாரு. கை தட்டிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணின, உன்னோட உபன்யாசம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது, ஆனால் உடனே உடனே நீ செய்ய மறந்துட்ட, முன்னாடி நீ செய்வ இப்போ அதை மறந்துட்ட அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு சுட்டார்னு யாரோ தலையில் அடிக்கிற மாதிரி இருந்தது சம்மட்டியால். பாரு பெரியவாளுக்கு எப்படி தெரியறது நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் ராமாயணம் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஸ்ரீராம ஜெய நோட் புக்கு கொடுப்பார், எழுதிட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாராம் முன்னாடி முன்னொரு காலத்தில். அப்போ என்ன எடுத்து சில பேருக்கு அது விருப்பம் இல்லாமல் பாதி பேர் எழுத மாட்டாளாம், கொண்டே வரமாட்டாளாம், இவர் விரக்தியாகி கொடுக்கறதே நிறுத்திட்டார். அதை போய் சாமி வந்து இப்போ ஞாபகப்படுத்துகிறாரே, பெரியவா நீங்கள் தீர்க்கதரிசி இப்படி ஞாபகப்படுத்துறீங்களே எனக்கு, நான் வந்து என்னோடய இதை தவற மன்னிச்சிருங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், மறுநாள்லேருந்து உபன்யாசம் செய்யறச்ச நோட் புக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வரவா அத்தனை பேருக்கும் நோட் புக்கை கொடுக்குறார். நோட் புக்கு எழுதினாமா போய் பெரியவா கிட்ட, அவன் வந்து நான் நோட் புக்கை எழுதிட்டேன்னு போய் பெரியவா கிட்டே கொடுத்துட்ட உடனே பெரியவா வந்து உடனே வந்து அவருக்கு வந்து காயின் வந்து வெள்ளி காயின் கொடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இது சந்தோஷமாக எல்லோரும் வாங்கின்னு போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி டெய்லி வரைச்சு ஒரு பையன் வந்து பேச்சு வரவாத பையன் வந்து எழுதினு வந்து கொடுத்து சாமி கிட்டே வந்து கொடுக்குறான் புக்கை. சாமி உடனே என்னடா எழுதிட்டு வந்திருக்கேன்னு எல்லோரும் பக்கத்தில் இருப்பாங்களா, அவன் வந்து பேச மாட்டான் சாமி, அவன் பேச தெரியாது, அவனுக்கு பேச்சு வராதவன் ஊமை அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நீ சொல்லுடா என்னடா எழுதினு வந்திருக்கிற சொல்லு அப்படின்னு ஒன்று, அவன் ஸ்ரீ ஜெயம் அப்படின்ட்டான். அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே குஷியாகிடுத்து. ஐயோ பெரியவா பாரு இப்படி பேச வச்சுட்டா, இந்த குழந்தைய ஊமையை பேச வச்சுட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்போ பெரியவா சொல்கிறாரு, அந்த சந்தோஷம்லாம் எனக்கு கிடையாது, அந்த இதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, இந்த உபன்யாசம் பண்ணுறாரு பாருங்க, அவருக்கு தான் எல்லாமே சேரும், அந்த புகழெல்லாம் அவருக்கு தான் சேரும், அவர் தான் தினமும் நோட் புக்கு கொடுத்து எழுத வைக்கிறாரு, ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா உண்மையும் பேசலாம், கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகிடலாம், ஏழை வந்து பணக்காரனாகிடலாம், நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம், எதுவுமே நம்ம கிட்ட வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ உபன்யாசருக்கு ரொம்ப ஐயோ நானாக செஞ்சேன் கடவுளே, நீ தான் எல்லாம் செய்ய சொன்னேன், என்ன போய் இந்த புகழெலாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களே வேணாம் சாமி அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சாமி பெரியவா கிட்டே சொல்கிறாரு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பக்தி பண்ண ஆரம்பிங்க, இன்னிலேருந்து பக்தி பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நாமஸ்மரணை ஸ்லோகம் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க, வீட்டில் பாட்டு போட்டு விடுங்க, சாண்டிங் பண்ணுங்கள், நீங்கள் சினிமாலாம் பாருங்கள், வீட்டில் உட்காந்தே பாருங்கள், கொஞ்சம் நேரமாவது ஒரு 1 ஹவராவது கடவுளுக்குன்னு கொஞ்சம் நேரம் வேண்டுங்க. இந்த லாக்டவுன்லேருந்து நம்ம எல்லாம் சந்தோஷமாக வெளியே வந்துடலாம். ஓகேவா, பாய், டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.